ஸோ பில்டிங்கில் எந்த ஃப்ளோரில் எக்ஸிட் ஆயிடுச்சு சார். தெரியலையா? தெரியுது தெரியும். ஸோ தேர்ட் ஒன் வந்து ஃப்ளோர். அது எக்ஸல் தெரியல சார், அந்த ஆரோ அங்கே போகிறனால. ஆ இப்போ ஓகே. ஸோ இது மூணு தான் லொக்கேஷனில் வந்து மூணு செக்மெண்ட் வரும். ஸோ செகண்ட் டிகிரி உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேஜர் கேட்டகரி அண்ட் மைனர் கேட்டகரி. ஸோ மேஜர் கேட்டகரி வந்து நம்மளுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக வரும். ஸோ மைனர் கேட்டகரி நமக்கு எப்படி வரும்னா டிபெண்டில் வரும். ஸோ மேஜர் கேட்டகரி ஒன்று, மைனர் கேட்டகரி. ஸோ இதுதான் நம்மளோட கேட்டகரியில் வரும். ஸோ தேர்ட் ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னா லெக்சி. ஸோ நம்மளுக்கு வந்து ஓல்டு இன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, நான் அந்த இன்ஸ்டன்ஸில் வந்து நான் வந்து புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து நான் அந்த அசட்டிலாம் மாற்றுறேன், அசட்டெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னா. சப்போஸ் நான் வந்து இபிஎஸ்ல இருக்கேன், இபிஎஸ்ல வந்து நான் ஃபியூஷனுக்கு வந்து நான் என்னோட செட்டு அசட்டெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து அசட்டோட நம்பர்னு ஒன்று, ஸோ அசட்டோட டேக்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நான் வந்து நான் கொடுத்தாலே எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அசட்டியில் வந்து நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா ரெண்டு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அண்ட் சரி. ஸோ இதுதான் வரும். ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா வரும். இது நம்ம ஆர்க்கில் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருவோம் அப்படின்னா காமனாக டிஃபால்ட்னு கொடுத்துருவோம். ஸோ இந்த இதில் இருந்த இந்த செட்டப் தான் நம்மளுக்கு வந்து மெயின் செட்டப்பு. இது வந்து எப்படி ப்ராக்டிக்கலில் பண்ணுறோம்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயும் போடலாம் செட்டப் வந்து ஃபினான்ஷியல் சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாடலுக்கு வந்து நம்ம செட்டப் தேவையோ அந்த மாடல் செலக்ட் பண்ணிடணும். ஸோ ஃபிக்சட் செட்னால நான் ஃபிக்சட் செட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் இதில் வந்து ஒரு 40% வந்து நமக்கு செட்டப் வந்து ஜிஎல் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஆச்சு ஃபிக்சட் செட் க்ரியேட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதில் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, டி ஃப்ளெக்ஸ் ஃபீட் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி அண்டு லொக்கேஷன் அண்டு கீஸ் அசட் கீ. ஸோ இது மூணுக்குமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக குளோபலிஸாக மோஸ்ட்லி ஒன்றா தான் இருக்கும், ஒன்று தான் இருக்கும். ஸோ ஒரே ஃப்ளெக்ஸ் ஃபீட் தான் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா அசட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீட்ன்றது அசட் கீக்கு, இது கேட்டகரிக்கு, இது லொக்கேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீட்டு. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் இது ஒன்று தான் இருக்கும். ஸோ இதை தான் தொட்டு நான் வந்து மேனேஜ் ஸ்ட்ரக்சர் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து கீ ஃப்ளெக்ஸ் ஃபீட்டில் எத்தனை இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அசட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீட்டில் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் கூட கேட்டே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இருக்கும். ஸோ இதான அசட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீட்டோட ஸ்ட்ரக்சரு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் எனக்கு வந்து ஒரு செக்மெண்ட் மட்டும் ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டில் போய் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அசட் கீ தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். இது வந்து அசட் கீயோட டிஃபால்ட் வேல்யூ செட்டு. இது வந்து நம்ம ஜென்ரல் லெச்சரில் கிரியேட் பண்ணுவோம். டிஃபால்ட் வேல்யூ செட்டு அசட் கீக்கு நம்ம ஜென்ரல் லெச்சர் கிரியேட் பண்ணுற மாதிரி அசட் கூட நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்படி தான் அசட் கீ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு இருக்கும். ஸோ மேஜர் கேட்டகரி மைனர் கேட்டகரி அப்படின்ற ரெண்டு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதை நான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ரெண்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறது என்னோட மேஜர் கேட்டகரி, செகண்ட் இருக்கிறது என்னோட மைனர் கேட்டகரி. ஸோ இது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏபி நம்ம கொடுத்துக்கலாம். நேம் வந்து நான் மேஜர் கேட்டகரி கொடுத்துட்டு நம்ம ஜென்ரல் லெஜரில் ஃபில் பண்ணுற மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு டிஃபால்ட் வேல்யூ செட்டில் வந்து நம்ம ஜென்ரல் லெஜரில் கிரியேட் பண்ணால் நம்மளோட வேல்யூ செட்டை கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுப்போம் அப்படின்னா, செலக்டர் லேபிள்ஸில் வந்து நம்ம மேஜர் கேட்டகரி செலக்ட் பண்ணும்போது லேபிளில் வந்து மேஜர் கேட்டகரி கொடுத்துட்டு மைனர் கேட்டகரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட செலக்டர் லேபிளில் வந்து நம்ம மைனர் கேட்டகரி ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ண சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா வேல்யூ செட் கிரியேட் பண்ணுற மாதிரி, ஜிஎல்ல கிரியேட் பண்ணுற மாதிரி இதுலேயும் நம்ம ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு கோடு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண ஃப்ளெக்ஸ் ஃபீல்டை டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். அது டிப்ளாய்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வேல்யூ செட்டுக்கு நம்ம அட்டாச் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த இதுதான் அந்த ஃபீல்டு. ஸோ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு வேல்யூ செட் எப்படி அட்டாச் பண்ணணும்னா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபீ மேஜர் கேட்டகரின்றது ஒரு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க மேனுவலாக. ஸோ இது என்ன மேஜர் கேட்டகரி, இது என்ன மைனர் கேட்டகரி. ஸோ நான் மேஜர் கேட்டகரி தொட்டு நான் காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்கும். ஸோ இதோட கேட்டகரி
ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து எஃப்எம் எதிர்க்கிட்டு கொடுத்துருக்காங்க. மாடியூலில் வந்து நம்ம ஜென்ரலில் கிரியேட் பண்ணமோ ஜிஎல்லும் கொடுப்போம். ஸோ மாடியூலில் வந்து நம்ம ஃபிக்ஸர் அசெட் கிரியேட் பண்ணும்போது ஒன்று ஃபிக்ஸர் அசெட்ஸும் கொடுத்துக்கலாம், ஆர் ஷேர்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கேட்டகரியில் நம்மளுக்கு இண்டிபெண்ட் தான் கொடுப்போம். ஸோ இது எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஆனால் இண்டிபெண்ட் கொடுத்துட்டு டேட்டா செட் அப்பில் எப்பயும் கூட கேரக்டர் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு மேக்ஸிமம் லென்த் வந்து ஏன் 20 கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம வந்து அசெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து நம்ம நம்பர் ஆஃப் நம்பர் நியூமரிக்கில் போட மாட்டோம், நம்ம வந்து கேரக்டர் அண்ட் டெக்ஸ்ட்டில் தான் போடுவோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபர்னிச்சர்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் நம்பர் கொடுக்க மாட்டோம், ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் தான் பண்ணுவோம். ஸோ அதனால தான் லென்த் வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இது அப்பர் கேஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அப்பர் கேஸ் கொடுத்தோம் மட்டும்தான் நம்மளுக்கு ஓகே ஆகும். ஸோ கொடுத்துட்டு மேனேஜ் வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து வேல்யூ வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மேஜர் கேட்டகரி இதான் வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைனர் கேட்டகரி. ஸோ நீங்கள் மைனர் கேட்டகரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் மாடலில் அதே இருக்கும் ஃபஸ்ட் பட் வந்து வேலிடேஷன் டைப் வந்து டிபெண்ட்டில் இருக்கும். ஸோ இதுவே எப்போ இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மேஜர் கேட்டகரி டிபெண்ட் பண்ணி தான் மைனர் கேட்டகரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேஜர் கேட்டகரியில் ஃபர்னிச்சர்னு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர் டிபெண்ட் பண்ணி தான் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் சேர் ஆர் ஆஃபீஸ் டேபிள்ன்றத நமக்கு டிபெண்ட் பண்ணி தான் காட்டும். ஸோ அதனால் மைனர் கேட்டகரி டிபெண்ட்டில் கொடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்துட்டு இந்த மைனர் கேட்டகரி எந்த மேஜர் கேட்டகரி டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து இண்டிபெண்டன்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மேஜர் கேட்டகரி டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த மைனர் கேட்டகரி இருக்குன்னு ஸோ இதே மாதிரி நான் மேக்ஸிமம் லென்த்து வந்து இதில் வந்து 20 கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு என்ன தேவையோ எவ்வளோ லென்த்து தேவையோ கொடுத்துக்கலாம். கொடுத்து 7 க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மேஜர் கேட்டகரி டிபெண்ட் பண்ணி நான் கிளிக் பண்ண எனக்கு இந்த மைனர் கேட்டகரி வந்து ஒர்க் ஆகும். ஓகே சொல்லுங்க. இஸ் ஸ்கிரீன் எக்ஸிட் ஆச்சு, இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஆ ஸோ நான் கொடுத்துட்டு நான் 7 க்ளோஸ் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மேஜர் கேட்டகரி டிபெண்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு இந்த நான் கிளிக் பண்ண மைனர் கேட்டகரி ஆட் ஆயிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் செட்டப். ஸோ கீ ஃபெக்ஸ் ஃபீட் ஆட் பண்ணுற செட்டப். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதுதான் மெயின். ஸோ மேனேஜ் சிஸ்டம் கண்ட்ரோல் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம அசெட் பேஜில் என்னென்ன பண்ணணுமோ அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அசெட் புக்கு என்டர்பிரைஸ் நேமு நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஓல்டஸ்ட் டேட் பிளேஸ் இன் சர்வீஸ் பிளேஸ் சர்வீஸ் பிளேஸ் ஆன டேட்லேருந்து எந்த டேட். ஸோ அதான் கேட்குது. ஓ டேட் இல்லை, இது ஒரு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஃபீடு ஸ்ட்ரக்சர். ஸோ கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீடு அண்டு லொக்கேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீடு நம்ம வந்து அசெட்லி ஃப்ளெக்ஸ் ஃபீடு. ஸோ இது மூணுமே நாங்கள் பார்த்தது தான், இது மூணுமே ஆட் ஆகியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஆட்டோமேட்டிக் அசெட்டிங் நியூமர் நம்பர். ஸோ இந்த அசெட்டில் வந்து எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸோ இப்போ எந்த நம்பர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அசெட் வந்து இருக்குது அப்படின்ற காட்டும். ஸோ இந்த நம்பர்லேருந்து அசெட் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த நம்பர்லேருந்து இப்போ இந்த நம்பர் வரைக்கும் லாஸ்ட் அசெட் வந்து என்ட்ரு ஆயிருக்கு, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ட் யூசர் என்டர் அசெட் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக நீங்கள் என்டர் பண்ணலாமா கூடாதா. ஸோ இப்போ அசெட் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த அசெட்டை நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் என்னவள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் மேனுவலாக என்டர் பண்ண முடியாது. ஸோ டிசேபிள் பண்ணி வச்சிருந்தா உங்களால் மேனுவலாக நம்பர் என்டர் பண்ண முடியும். ஸோ இதுதான் மேனேஜ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸு. சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரி எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் மேனேஜ் அசெட் கேட்டகரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் எப்படி ஒரு கேட்டகரி ஆட் பண்ணுவீங்க அப்படின்றதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நான் வந்து ஸோ நான் எக்ஸாம்பிளாக தான் வெஹிக்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு கான்கிரீட் உங்களுக்கு இதை எப்படி ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ நம்ம கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம புதுசாக வந்து ஒரு கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேஜர் கேட்டகரி காமிக்கும். ஸோ மேஜர் கேட்டகரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மைனர் கேட்டகரி நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இந்த அசெட்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, ஓன் யூஸ் கார், இன்ட்ரெஸ்ட் யூஸ் கார், பிஸ்னஸ் யூஸ்,
அர ஆஃபீஸ் யூஸ் எனி எனி கைண்ட் ஆஃப் யூஸ் நீ எந்த யூஸுக்காண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் இல்லை ஆப்ஷன் இல்லை அது. ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி டைப். ஸோ கேட்டகரி டைப் அப்போனா இது வந்து நீ லீஸுக்கு வாங்குறீங்களா ஆர் சி லீஸ்க்கு விட விடுறீங்களா ஆர் லீஸ்க்கு விடலையா. ஸோ அந்த இதுதான் ஓனர்ஷிப் வந்து இது நீங்கள் லீஸ்க்கு எடுத்துறீங்களா இல்லை நீங்கள் வந்து ஓனாக வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த அசட் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீல்டு தான் அது. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டைப். ஸோ பர்சனலாக ரியல் பர்சனலாக அப்போனா பர்சனல் யூஸுக்கு ரியலாக அப்போனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் யூஸு. ஸோ பாசிட்டிவ் டைப்பு. அதுக்கப்புறம் வந்து கேபிட்டலைஸ். ஸோ கேபிட்டலைஸ் அப்படின்னா இந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு அக்சஸ் ஆகணுமா கூடாதா எந்த இது உங்களுக்கு இப்போ இருந்து இந்த அசட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் இந்த அசட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் கேபிட்டலைஸ்டு. என்ன பிள்ளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அசட் நீங்கள் ஒரு அசட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேட்டகரி வரும். ஸோ நீங்கள் ரிசிப்ட் கொடுத்துருங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கிரிட் மட்டும் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களால் இந்த அசட்டை வந்து பார்க்க முடியாது டிஸ்பிளே ஆகாது இந்த அசட்டு. ஸோ இன் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரினா உங்களுக்கு இந்த அசட்டு இன்வென்ட்ரியில் இன்வென்ட்ரி மட்டும் இல்லை உங்களுக்கு ஷோ ஆகக்கூடாதோ. ஸோ அந்த ஃபீல்டு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது புக்கு. ஸோ இந்த 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 புக்கில் எல்லாம் இந்த கேட்டகரி வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்படி புக்கு ஆட் பண்ணி நம்ம கொடுக்கணும் பார்க்கலாம். இந்த புக்கில் எல்லாம் இந்த அசட் ஆட் ஆயிருக்குன்ற காட்டும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ரூல். ஸோ அக்கௌண்டிங் ரூல் அப்படின்றது இப்போ நீங்கள் இந்த அசட்டோட கேட்டகரி சூஸ் பண்ணீங்க இந்த அசட்டோட கேட்டகரிக்கு காஸ்ட் அக்கௌண்ட் எது அந்த கிளியரிங் அக்கௌண்ட். ஸோ இப்போ அசட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கிளியரிங் அக்கௌண்ட் எது கொடுக்கணும். அண்டு இப்போ நீங்கள் அசட்டை வந்து டிப்ரிசியேஷன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிப்ரிசியேஷனை எந்த எக்ஸ்பென்சஸ் எந்த அக்கௌண்ட்ல கொடுக்கணும் ரிசர்வ் எந்த அக்கௌண்ட்ல கொடுக்கணும்னு இருக்கும். ஸோ அது ஒன்றும் இல்லை. இப்போ ரிசர்வ் எக்ஸ்பென்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வந்து ஒரு அசட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 ஆர்டர் பண்ணீங்க ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணுறது வந்து உங்களோட ஒரிஜினல் காஸ்ட் அண்ட் கரண்ட் காஸ்ட் தான் நீங்கள் ஆட் பண்ணுற காஸ்ட்டு. ஸோ அந்த கரண்ட் காஸ்ட்லேருந்து நீங்கள் நெட் வேல்யூ டிப்ரிசியேஷன் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட நெட் வேல்யூ. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் 10,000 வந்து ஒரு அசட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு மந்த்துக்கு டிப்ரிசியேஷன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1,000 டிப்ரிசியேஷன் வருது அப்படின்னா மிச்சம் இருக்க 9,000 தான் உங்களுக்கு வந்து உங்களோட நெட் வேல்யூ. ஸோ அதுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்போம் அதுதான் இது. ஸோ நெட் வேல்யூ தனியாக இருக்கும் ஒரிஜினல் காஸ்ட் தனியாக இருக்கும் கரண்ட் காஸ்ட் தனியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் காஸ்ட்டோட வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் காஸ்ட் மாறாது கரண்ட் காஸ்ட் மட்டும் ஆகும். ஸோ கரண்ட் காஸ்ட்லேருந்து உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆகும் டிப்ரிசியேஷன் ரன் ஆகி உங்களுக்கு நெட் காட்டும். ஸோ அதோட அக்கௌண்ட்ஸ் இதாது. ஸோ ரிசர்வ் அக்கௌண்ட் அண்ட் போனஸ் டிப்ரிசியன் அக்கௌண்ட் அண்டு. ஸோ இதுதான் இதுதான் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற ரிசன். ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஒரு கேட்டகரி ஆட் பண்ணுறீங்க ஒரு கேட்டகரி புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன செட்டப்போ அந்த செட்டப் தான் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அசட் கேலண்டர். ஸோ அந்த அசட் கேலண்டர் அண்ட் அசட் ஃபிசிக்கல் இயர். ஸோ ரெண்டுமே சிமிலர் ஒன்னோட ஒன்று பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஃபிசிக்கல் இயர் அண்ட் அசட் கேலண்டர். ஸோ இது எப்படி நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் இயரை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்கல் இயர் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஃபிசிக்கல் இயர் நேம் வந்து கொடுத்துட்டு ஃபிஸ்கல் இயர் வந்து எந்த இயர் ஸ்டார்ட் டேட் அந்த டெண்டி டேட் கொடுக்கணும். ஸோ ஃபிஸ்கல் இயர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டேட் நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் டேட் வந்து 01 வந்து நான் ஏப்ரல் கொடுக்குறேன். ஸோ ஏப்ரல் அண்டு 1st ஸோ 2023. ஸோ எண்டு டேட் வந்து March 31st, 2024 கொடுத்துருக்கு ஃபஸ்ட் ஃபிஸ்கல் இயர். ஸோ கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபிஸ்கல் இயர் சேவ் ஆயிடும். சும்மா ஃபிஸ்கல் இயர் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் போய் நான் வந்து ஒரு அசட்டுக்கு வந்து கேலண்டர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த ஃபிஸ்கல் இயரை வந்து நான் கேலண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மை நேம் வந்து கொடுத்துட்டு ஃபிஸ்கல் இயர் வந்து வராதா சார் நம்ம தான் எல்லாமே பண்ணணுமா? ஆமாம் இல்லை டிஃபால்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பீடு அண்ட் கேட்டகரி எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும்.
நீ அசட் புக்கு அண்ட் அசட் கலண்டர் அது வந்து இருக்கும், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அசட் புக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அசட் புக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணால் பட்டி ஃபிஸ்கல் இயர், இந்த ஃபிஸ்கல் இயர் வந்து நான் அந்த கலண்டர் ஆட் பண்ணிவிட்டு பீரியட்ஸ் பெரு டே அப்படின்னா எத்தனை பீரியட்ஸ் ஒரு மந்த்துக்கு வருது, ஸோ 12 பீரியட்ஸ் வரும் ஒரு மந்த்துக்கு கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த காலண்டர் ஆட் ஆயிரும். ஸோ சப்போஸ் இந்த காலண்டர் ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் காலண்டர் கிரியேட், எப்படி காலண்டர் கிரியேட் பண்ணுவோம்ன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே சார், ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியூயார்க்கில் ஒரு லொக்கேஷன் இருக்கு அப்படின்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் லொக்கேஷன் இங்கே தான் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி, கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரியை கண்ட்ரி ஆட் பண்ணிக்கணும், கண்ட்ரி ஆட் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரியில் இருக்க ஸ்டேட்டு அண்ட் சிட்டி ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களோட பில்டிங் எங்கே இருக்குது, ஸோ ஆஃபீஸா ஆர் மெடிக்கலா, ஸோ எந்த உங்களுக்கு எந்த பர்பஸ்க்காக நீங்கள் பில்டிங் ஆட் பண்ணுறீங்க அப்படின்ற ஃபீல்டு. அப்புறம் வந்து எஃபெக்டிவ் ஸ்டார்ட் டேட் ஐடென்டிட்டி டேட், ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் டேட் ஐடென்டிட்டி கொடுத்துட்டு இது என்ன பிள்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து என்ன பிள்ளை ஆயிரும். ஸோ கொடுத்து சிவன் கோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இப்போ ஃப்ளெக்ஸ் கீ அசட் கீ ஃப்ளெக்சிபிலிட்டி உங்கள் செக்மெண்டல் லேவல் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் பார்த்தாச்சு. சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ்க்கு அப்புறம் எப்படி கேட்டகரி ஆட் பண்ணுவீங்க, அந்த கேட்டகரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மெயின் வந்து உங்களுக்கு காலண்டர் அண்ட் லொக்கேஷன் கேட்டகரி பார்த்தாச்சு. ஸோ காலண்டர் லொக்கேஷன் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ப்ரோரேட் கன்வென்ஷன். ஸோ ப்ரோரேட் கன்வென்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட காலண்டரை பேஸ் பண்ணி வரும் இது. ஸோ ஃபிஸ்கல் இயரை பேஸ் பண்ணி வரும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ வந்து இது வந்து 6/1/21 வந்து இந்த ஸ்டார்ட் டேட் ஆயிருக்கு. இதோட ப்ரோரேட் டேட் வந்து ஸ்டார்ட் ஆன டேட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6/1 ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரோரேட் டேட் வந்து 1 மந்த் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே 1 மந்த் தான் இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ப்ரோரேட் கன்வென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஆர் கார்பரேட் புக்கோட நேம்னு இருந்தால் உங்களுக்கு ப்ரோரேட் கன்வென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்த நம்ம ஒரு அசர் புக் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வட்டி கார்பரேஷன் கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து ஃபிஸ்கல் இயர் கேட்கும். ஸோ எந்த இயரில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் 2024 இருந்துச்சு அப்படின்னா நான் ப்ரோரேட்டை புதுசாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட ஸ்டார்ட் டேட்டு இதனோட எண்டு டேட்டு கொடுத்துட்டு நான் ப்ரோரேட் டேட் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒன்றா கொடுத்துக்கலாம், இன்றைக்கி என்ன ப்ரோரேட் வேணுமோ அதுக்குரிய இதை கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ரோரேட் கன்வென்ஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசட் புக் தான். ஸோ அசட் புக் எப்படி கிரியேட் பண்ணுவேன்னு பார்த்தா நம்ம மேனேஜ் அசட் பண்ணுவோம் சொந்தாரு பார்த்தீங்களா. நீங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மூலம் அசட் புக் கிரியேட் பண்ணுவீங்களா. ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கேக்குதா ஹலோ
கேக்குது. ஸோ இதுதான் நம்ம அசெட் எப்படி புக்கு கிரியேட் பண்ணுறோன்ற டிஸ்பிளே தான் அது. ஃபஸ்ட்டு வந்து அசெட் புக்கோட நேம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து புக் கிளாஸ் வந்து இங்கே வந்து கார்பரேட்டுக்கு புக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோமா ஆர் டேக்ஸ் கிரியேட் பண்ணுறோமா கேட்கும். ஸோ நான் கார்பரேட் புக்கு கிரியேட் பண்ணுறேன்னா கார்பரேட் புக் கொடுத்துட்டு ஸோ லெட்ஜர் வந்து எந்த லெட்ஜரில் இந்த அசெட் புக்கை பண்ணுறீங்க கேட்கும். எக்ஸாம்பிள் தான் யூஎஸ் கொடுத்து ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் பிரைமரி லெட்ஜர் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரிசியேஷன் காலண்டர். ஸோ நம்ம கிரியேட் பண்ண காலண்டர் இது வட்டி காலண்டர் கொடுத்தாச்சு. கரண்ட் பீரியட் ஸோ இப்போ கரண்ட் பீரியட் எதுன்னு கேட்கும். நம்ம கரண்ட் பீரியட் இப்போ வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா April 2024. கரண்ட் பீரியட் வந்து April 2024. இதுதான் கரண்ட் பீரியட். டிகிரேட் டெப்ரிசியேஷன் வந்து எப்படின்னா உங்களுக்கு டே பை டேவாக உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆகணுமா ஆர் மந்த்லி டிப்ரிசியேஷன் ரன் ஆகணுமா கேட்கும். ஸோ அதுதான் டிவைட் டிப்ரிசியேஷன் மெத்தடு. லாஸ்ட் டிப்ரிசியேஷன் ரன் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு எல்லாம் காமிக்கும். ஸோ அதுதான் இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் சேம் சேஞ்சஸ் நீங்கள் வந்து டிப்ரிசியேஷன் இஃப் ஐ ரிட்டையர் இன் த ஃபஸ்ட் இயர். ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு முதல் வருஷத்தில் டிப்ரிசியேஷன் ரன் பண்ணதுக்கப்புறம் ரிட்டையர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் ரன் ஆகணுமா ஒருவேளை ரன் ஆகணுமா வேணாமா அப்படின்ற ஃபீல்டு தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் சைன் சேஞ்சஸ். ஸோ சப்போஸ் நீங்கள் காஸ்ட் வைஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அசெட் புக்கில் உங்களால் காஸ்ட் வைஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற ஃபீல்டு. அப்புறம் லெஜர் போஸ்டிங். ஸோ நீங்கள் வந்து இந்த அசெட்டில் கிரியேட் இந்த அசெட் புக்கில் கிரியேட் பண்ணுற அசெட்லாம் லெஜரில் போஸ்ட் பண்ணலாமா வேணாமா அலோவ் கொடுக்கலாமா வேணாமான்ற ஃபீல்டு. அப்புறம் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரியில் அலோவ் பண்ணலாமான்ற ஃபீல்டு. அப்புறம் வந்து இந்த அசெட்டை வந்து லீஸ்ட் அசெட்டாக நான் அலோவ் பண்ணலாமா வேணாமா இந்த அசெட்டை வந்து நான் லீஸ்ட் பண்ணலாமா வேணாமா. ஸோ அதோட ஃபீல்டு அது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்கள் ஆப்ஷன் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதுலேயே அக்கௌண்ட் ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் அக்கௌண்ட் ஒன்று நெட் புக் வேலை ரிட்டையர் பண்ணுறதுக்கு ரிட்டையர்மெண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து கெயினா லாஸா அது எந்த அக்கௌண்ட் கெயின் எந்த அக்கௌண்ட்ல ஆட் ஆகணும் லாஸ் லாஸ் எந்த அக்கௌண்ட்ல ஆட் ஆகணும். ஸோ இப்போ சீர் சேல் கெயின். ஸோ சேல் பண்ணும்போது நீங்கள் இது ரிட்டையர் பண்ணும்போது ஆகிறது சேல் பண்ணும்போது ஆகிறது இது வந்து ரிமூவ் பண்ணும்போது ஆகிறது. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெட் புக் வேல்யூ தேடும். ஸோ இதுக்கு ஒரு அக்கௌண்ட் நான் வந்து
ஸோ நான் அக்கௌண்ட் சும்மா தான் ஒரு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறேன், இது நம்ம கிரியேட் பண்ணி ஆட் பண்ணும். ஸோ நான் சும்மா ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கண்டி ஆட் பண்ணுறேன், இதுதான் ஆட் பண்ணணும் இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டோம், கேட்குதா? ஆ கேட்குது சார். ஸோ எல்லாம் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டோம், ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா குரூப் நீங்கள் இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் டிஃபால்ட் ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டுன்றது டிஃபால்ட்டாக எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து அசட் டிஸ்கிரிப்ஷனாக டிசிஷன் மெத்தடாக செல்லிங், ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக எனக்கு வந்து நான் ரூல் செட் பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அசட் போனஸ் கொடுக்கும் போது தனியாக ரூல் செட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணி நான் ரூலை கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரூலை அந்த ரூலை பேஸ் பண்ணி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு காமனாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து சப்போஸ் நான் காமனாக வந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் காமன் செட்டு. ஸோ நான் காமன் செட்டை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து காமெண்ட் வந்து எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக வந்து எல்லா ரூலுமே செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் காமெண்ட்ஸு. ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பட்டி கார்பரேஷன் புக்கு அப்புறம் ரெசட் புக்கு நான் வந்து ஆட் ஆகிருக்கும். ஆட் பண்ண பிறகு வந்து இதுக்கப்புறம் நான் இந்த புக்கில் வந்து எந்த அசெட்னாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, உங்கள் பக்கம் காமிச்சு பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்கு வந்து அசெட் புக்கு பார்த்து காமிச்சியில் அங்கே தான் ஆட் பண்ணணும். ஸோ நான் இந்த கடையில் வந்து நான் புக்ஸ் இருக்கும். ஸோ புக்ஸில் போய் நான் ப்ளஸ் காண கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நான் இங்கே வந்து நான் இந்த என்னோடய பட்டி போகிற புக்கை இந்த பார்த்தீங்களா பட்டி கார்பரேஷன் புக், ஸோ நான் அந்த புக்கை இங்கே ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இந்த புக்கில் வந்து நான் ஒரு அசெட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த கேட்டகரியும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரெண்டாவது இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கு நான் இங்கே ஆட் பண்ணேன் அப்படின்னா நான் இந்த புக்குக்கு அசெட் காஸ்ட்டு அசெட் கிளியரிங் காஸ்ட்டு ஸோ எல்லா அக்கௌண்ட்டும் கொடுக்கணும்.
ஸோ நான் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டேன், நான் சேம் பாஸ் கொடுக்குறேன். ஸோ செட்டப் கேட்டகரி வித் டிஃபால்ட் பிசிங் ரூல்ஸ், ஸோ ரூல்ஸ் இருக்கும்னு சொல்லி ஸோ டிஃபால்ட் பிசிங் ரூல்ஸ். ஸோ ரூல் வந்து அது காமன் கொடுத்துக்கிறேன். மெத்தட் வந்து இந்த ரூல் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ரூல், ஸோ இந்த ரூல நம்ம பண்ணிக்கலாம். இந்த அசட்டோட கேட்டகரியோட உங்க லைஃப் கேட்கும், ஸோ எத்தனை லைஃப் அப்படின்னா அத்தனை இயர் கொடுத்துக்கலாம். ஸோ மந்த்ல கொடுக்கணும்னா நீ மந்த்ல கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்த ப்ரோடக்ட் கன்வென்ஷன். ஸோ ப்ரோடக்ட் கன்வென்ஷனோட நான் இதில் ஆட் பண்ணியிருக்கோமோ அவரோட நேம் கொடுத்துட்டு, நம்ம கிரியேட் பண்ணல, நான் அது இது ஆல்ரெடி இருந்தது அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் கொடுத்துட்டு. ஸோ இதுதான் இதெல்லாம் மெயின் ரூல்ஸ். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன். ஸோ எனக்கு இந்த பட்டி கார்பரேஷன் எனக்கு சேவ் ஆயிடும். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுக்கு வேல்யூ செட் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து செக்மெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, மேஜர் மேஜர் வேல்யூ சி மேஜர் கேட்டகரி அந்த மெயின் கேட்டகரி ஆட் பண்ணுறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அசட்டு கேட்டகரி அண்ட் அசட் காலண்டர்ஸ் அண்ட் அசட் லொக்கேஷனு அண்ட் பிக்சல் இயர். பிக்சல் இயரில் வந்து காலண்டர் எப்படி காலண்டர் வந்து பிக்சல் இயர் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது, அதுக்கப்புறம் அசட் புக்கு, நெக்ஸ்ட் அசட் புக்கை வந்து எப்படி கேட்டகரியில் ஆட் பண்ணுறோம், அதுக்கு எப்படி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் ரூல். ஸோ இதுதான், ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து மெயின் செட்டப் அசட்டு. ஸோ இதில் டவுட் இருக்கா? இல்லை சார். ஸோ இதுதான் அவங்களுக்கு மெயின் செட்டப்ஸ் அசட்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லா எல்லா செட்டப்ஸ் அண்ட் எடிஷன் முடிஞ்சல? ம், முடிஞ்சது சார். ஓகே, வேறு எதாவது டவுட் எதுவும் இருக்கா? இல்லை சார், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, ஓகே. ஏதாவது டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நான் குரூப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிகல் பண்ணும்போது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து ஆனால் நீங்கள் கிளாஸ் பண்ணணும்னா அதை பண்ணுங்கள். ஆன்சர் ஓகே சார். ஸோ அசெப்ட் உங்களுக்கு இவ்வளோ தான். ஸோ நீங்கள் எந்த செட்டப் பண்ணாலுமே செட்டப் எங்கிறப்பும் தெரியும். ஸோ அந்த செட்டப்ஸில் வந்து உங்களுக்கு எந்த மாடல் தேவையோ அந்த மாடலில் செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே, ஷார்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆ ஓகே. ஆ ஓகே. தேங்க்யூ.